எல்லாம் ரெடி ஆனால் மூட் இல்லை இது பலருக்கும் வரும் குழப்பமான சூழ்நிலை ஆனால் எப்படி மேகங்கள் திரண்டு சட்டின மழைத்துளிகள் மண்ணை நனைக்கின்றனவோ அதே போல உணர்வு மழையில் நீங்கள் நினைய உதவுகிறது முத்தம் முத்தத்தின் தித்திப்பை உணராத உதடுகளே இருக்க முடியாது முத்தத்திற்கு அத்தனை சக்தி எத்தனை சோர்வாக இருந்தாலும் ஒரே ஒரு முத்தம் வாங்கிப் பாருங்கள் ஓடிப் போகும் பாருங்கள் சோர்வு முத்தத்திற்கு எத்தனை விசேஷம் இருக்கிறது தெரியுமா சின்னதாக இருந்தாலும் மென்மையாக இருந்தாலும் இதழோடு இதழ் சேர்த்து தரப்படும் முத்தமானது உங்களது சப்தநாடியும் நாடியும் போகும் வகையில் அழுத்தமானதாக ஆழமானதாக இருக்க வேண்டும் அதுதான் ஆழமான முத்தமாம் கொடுக்கும் முத்தமானது தித்திப்பாக இருக்கிறதோ இல்லையோ அந்த முத்தம் கொடுக்கும் போதும் சரி கொடுத்த பின்னரும் சரி கொடுத்தவரும் வாங்கியவரும் அப்படியே மனசெல்லாம் கரிந்து போய் மயக்க நிலைக்குப் போய் விட வேண்டுமாம் அதுதான் நல்ல முத்தமாம் இதழ்கள் இரண்டும் சேர்ந்து பின் பிரியும்போது உயிரின் அடி ஆழம் வரைக்கும் அதன் பாதிப்பு தெரிய வேண்டும் பிரிந்த உதடுகள் மீண்டும் இணையத் துடிக்க வேண்டும் உயிரின் தவிப்பு அந்த முத்தத்தில தெரிக்க வேண்டும் அதுதான் அருமையான முத்தமாம் உடலின் எந்த பகுதியில் கொடுக்கப்படும் முத்தத்தை விடவும் இதழில் தரும் முத்தம்தான் இதயத்தை தடக்க வைக்குமாம் இதனோடு இதழ் சேர்த்து முத்தம் தரும்போது பெண்கள் கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு போய் விடுவார்களாம் மேலும் அந்த ஆண் மீதான அவர்களது விருப்பமும் ஆசையும் பல மடங்கு அதிகரிக்குமாம் முத்தத்திற்கு கணக்கே கிடையாது எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் கொடுங்க மனசெல்லாம் லேசாகும் மேல்கட்டில் கீழ்தட்டில் இரண்டையும் சேர்த்து செல்லமாக கடித்து மென்மையாக இழுத்து சுவைத்து டிசைன் டிசைனாக கொடுக்கலாம் முத்தம் கொடுக்கும்போது வெட்கம் இருக்கக்கூடாது மாறாக கலைஞனாக மாறிவிட வேண்டும் ரசிகனாக மாறிவிட வேண்டும் ரசித்து சுவைத்து லயித்து தரப்படும் முத்தம் இருக்கிறதே வாவ் அதற்கு ஈடு இணையே கிடையாதாம் அனுபவித்தவர்கள் உதடுகளை ஈரமாக்கியபடி செல்கிறார்கள் பெரும்பாலான ஆண்கள் தங்கள் துணைகளுக்கு முத்தமிடுவதை ஏதோ ஒரு சடங்கு போல செய்வார்கள் அது மகா தப்பு என்ன அவசரம் மனைவியையும் காதலியையும் விட அப்படி என்ன பெரிய வேலை நிதானமாக அழகாக அவருக்கு பிடித்தாற்போல அந்த செப்பு உதடுகளில் செப்படி வித்தை காட்டி விளையாடுவது எவ்வளவு சுகமானது கீழ்தடுதான் பெண்களுக்கு உணர்வுகளை தூண்டும் ஏரியா எனவே முத்தமிடும்போது கீழ்தட்டில் நிறைய ஜாலம் காட்டுங்கள் செல்லமாக கடியுங்கள் சுவையுங்கள் பிடித்து இழுங்கள் அப்படியே அவரது காது மடலிலும் முத்தமிட்டு விளையாடுங்கள் முத்தமிடும்போது காதல் மொழி பேசுவது அவசியமோ அவசியம் இந்த நேரத்தில் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு என்று சிலர் சொல்லலாம் ஆனால் இந்த சமயத்தில காதுகளுக்கு கிட்டே போய்க் கிறக்கமாக மயக்கமாக கசுக்கியான வாய்ஸில் பேசும்போது கிடைக்கும் சுகமே அலாதி தெரியுமா செய்து பாருங்கள்